திருநாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று. பேரானந்த பெருவாழ்வு தரும் குருவர்களும் திருவர்களும் கூடிய அற்புதமான பொது வாழ்வியல் சிந்தனை. ஒரு பெண்மணி, அவங்க வீட்டுக்காரர் கொத்தனார், கட்டட வேலை மேஸ்திரி எல்லாம் பார்க்குற வேலை அப்படிப்பட்டவர். அந்த அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு கேள்வியை சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர் குடிப்பழக்கம் இருக்குது சாமி, இது மாறணும், நான் எந்த கோயிலுக்கு போகணும், காசை பூரா வாங்கி வச்சுட்டாலே குடிக்க மாட்டார் ஒரு பக்கம், சரி ஒரு வேளை கடன் கடன் வாங்கி குடிச்சிட்டார்னா கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் அதுக்கு பேர் மது பிரியர்கள்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த அம்மா வருத்தப்பட்டு சொல்லி, இந்த குடி குடும்பத்தை குலைச்சி கொடுத்த சாமி, வாழ்க்கை கெட்டு பெறும் போல இருக்குது, நல்ல மனுஷன் ஆனால் எல்லாம் பண்ணுறாரு, ராத்திரி ஆனால் தனியாக போட்டுறாருன்னு வருத்தப்படுது அந்த அம்மா. என்ன கோயிலில் கும்பிட்டா நல்லது? சமயபுரம் மகமாயி எல்லாருக்கும் தெரியும், சமயபுரத்தான் ஆயிரங்கனுடைய சமயபுரம் மாரியம்மனுக்கு உப்பு மிளகு போடுறேன்னு வேண்டிக்கிறேங்க. அதுபோல் வெள்ளைக்கட்டி வாங்கி கரைக்கிறேன்னு வேண்டிக்கிறேங்க. ஒரு நாள் இரவு உன்னிடத்தில் தங்குறேன்னு வேண்டிக்கிறேங்க. உங்கள் வீட்டுக்காரே அழைச்சிட்டு வர்றேன் வேண்டிக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னா வாரத்தில் ஒரு நாள், இப்போல்லாம் கோயில் திறக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஆனால் இறைவன் வாழும் ஆலயம் எங்கே அப்படின்னா, அவர் அந்த ஊருக்கு போனாலே அந்த ஊருக்கு க்ஷேத்திரம்னு பேர், அந்த எல்லைக்கு போனாலே பலன் உண்டு. பிரார்த்தனை செய்து பண்ணுங்க, கண்டிப்பாக குடிப்பழக்கத்திலேருந்து மீண்டு வருவார், நல்லபடி ஆகிடுவார். மகிழ்ச்சி, நன்றி.